என்னுடைய அபிப்பிராயம், சிலரின் அபிப்பிராயம், விஜயை ஊக்குவித்து அவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறதே காங்கிரஸ் தான் அப்படிங்கிற அடிப்படையில் பேசப்படுகிறது. காங்கிரஸ் தன்னுடைய வழிபாதை ஒன்று விஜய் மூலமாக போடுகிறது அப்படிங்கிறது. அந்த அண்ணாமலை அருணாச்சலம் படத்தில் கூட சொல்லுவார் இல்லையா, 3000 கோடி நான் சுருட்டு ஒரு நாள் பூரா நைட்டெல்லாம் பிடிச்சேன், அடுத்த நாள் காலையில் எனக்கு அந்த சுருட்டு வாசனையே பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இவங்களுக்கு கேட்டதெல்லாம் திமுக கொடுத்துட்ருக்கு அதிகார பகிர்வை தவிர. இந்த சின்ன வீடு ரேஞ்சில் ஆயிடுச்சு. அந்த பாடுறவங்கள வந்து தப்பாக பாட வைத்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். அப்போது இதுவாவது ஒரு இடத்துல நடந்தது, ஒரு அரசு விழா, அங்கே போய் ஒரு தவறு செய்வதற்கு துணிவு வேணும், கொழுப்பு வேணும், கெத்து வேணும், கரெக்டா? ஆனால் டிடி தமிழ்ல நடந்த போது வெளியில ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது, வெளியில ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. அந்த டைம்ல இருந்து யாராவது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருக்க கூடாதா? சீமான் அவர்களை நேர்மையா புரிஞ்சுப்பீங்கன்னா ஒரு சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் அவ்வளவுதான், தண்ணி ரொப்பலாம் கீழே வரும், தண்ணி ரொப்பலாம் கீழே 1100 சிந்தி. அந்த டேங்க்ல தண்ணி தான் ரொப்பணுமா சார்? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் எண்ணிக்கை அவ்வளவுதான். விஜயோடைய மாநாட்டின் மூலமாக என்ன தெரிய வருகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய, அண்ணாமலை ஐயா வந்த உடனே நடக்க போகிற மிகப்பெரிய விஷயத்துக்கு இவரோடது வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து சேரும். ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. எதை அடிப்படையில் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணியில் 2026 அமைக்கிறது சுலபமான ஒரு விஷயம் இல்லை, ஒவ்வொருத்தராக வெளியே வருவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. தொடர்ந்து திமுக கூட்டணியை பற்றி எடப்பாடியும் சொல்கிறாரு, இவங்களும் சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயம் அதை நெருப்பு இல்லாமல் புகையாது. இல்லை இல்லை, முதல் கேள்விக்கு பதில் வந்து ஆமாம், தமிழிசையமாக ஒரு 6 மாதம் கழித்து சொல்கிறாங்க, 6 மாதம் இல்லை 4 மாதம் கழித்து சொல்கிறாங்க. அண்ணாமலை ஐயா ஜூன் மாதமே சொல்லிட்டார் 2026 கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 திராவிட கட்சிகளையும் இல்லாத ஒரு ஆட்சி நடந்ததுன்னா, அல்லது யாரையாவது சார்ந்து தான் இந்த 2 கட்சியும் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இல்லைனா இவங்கக்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் செல்வாக்குக்கும் கட்டமைப்புக்கும் இவங்க ரெண்டு பேரையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அடிப்படை, நேர்மையாக இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அடிப்படை உண்மையில் இருக்குது. அதில் திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணி பலத்தோடு தான் செயல்படுது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், திமுகவுடைய அடிப்படை வாக்கு 21% தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது குறைந்து கொண்டு வருகிறது. காங்கிரஸுக்கு எப்படி தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டு வருகிறதோ, வயதாக காங்கிரஸுக்கு இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும், அதே மாதிரியே திமுக வந்து 21 குறைந்து தான் வருது. ஆனால் இவங்க அந்த இளைஞர்களை வெறியோட்டும் விதமாக மத்திய அரசுக்கு எதிராக பழி சொல்வது, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசின் மேலே பழியை போடுவது, பணம் கொடுக்கலன்னு சொல்கிறது, ஆனால் நான் விடியலாட்சி உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்கிறது, நீட்டை ஒழிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறது, எல்லா விதத்திலும் இப்போ முந்தானத்துக்கு ஐடி விங்கிலேருந்து அவங்க ஒரு இந்திய படத்தை வெளியிடுறாங்க, அதில் லடாக்கை காணும், காஷ்மீரை காணும், தமிழ்நாட்டை கூட எடுத்திருப்பாங்க, தனியாக காட்டியிருப்பாங்க, ஏன்னா இப்போதைக்கு வேணாங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. இப்படி ஒரு பிரிவினவாத சக்தியாக திமுக உருவாகி அந்த பிரிவினவாத எண்ணத்தை சூடு ஏற்றுற விதத்தில் இளைஞர்கள் அவங்கக்கிட்ட இருக்காங்க, திமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் சும்மா இல்லை, காங்கிரஸ் ரொம்ப அடிமையாக சொல்லுங்கள் எஜமா அப்படின்னு அந்த கபாலி படத்தில் வர்ற மாதிரி இருக்குது. தமிழக காங்கிரஸ் இப்போ சும்மா இல்லை. தமிழக காங்கிரஸ்னு சொல்லும்போது அது ஒரு படர்கொடி, ஒரு 180 குச்சி வச்சு அதை தாங்கணும், 180 குச்சியில் எதை எந்த 10 எடுத்திங்கனாலும் அது அந்த இடத்துல சரிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு பெரிய கோஷ்டி உள்ள ஒரு இதுனாலும், கார்த்திக் சிதம்பரம் அண்ட் சிதம்பரம் வந்து கொஞ்சம் சிதம்பரம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டோனில் பேசுகிற மாதிரி தெரிந்தாலும் அந்த புகைச்சல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. என்னுடைய அபிப்பிராயம், சிலரின் அபிப்பிராயம், விஜயை ஊக்குவித்து அவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறதே காங்கிரஸ் தான் அப்படிங்கிற அடிப்படையில் பேசப்படுகிறது. இது வந்து திமுக கூட்டணியில் ஒரு விரிசல் வந்திருக்கு, நெருப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்டதுக்கான பதில், காங்கிரஸ் தன்னுடைய வழிபாதை ஒன்று விஜய் மூலமாக போடுகிறது அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். விஜய் வந்து இதுவரைக்கும் தேசியம் சார்ந்து பேசியிருக்கிறதெல்லாம் மதம் சார்ந்து இருக்குது.
அவர் தேசியம் சார்ந்து பேசியிருந்தால் அவர் காங்கிரஸையும் எதிர்த்துருக்கணும், பிஜேபியும் எதிர்த்துருக்கணும். பட் இது வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே மதம் சார்ந்த தேசிய கருத்துக்களாக தான் இருக்குது. ஸோ அவர் காங்கிரஸ் டோனில் தான் வர்றாருங்கிறது புரியுது. திமுகவை எதிர்கொள்வார் அல்லது எதிர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனிங் தெரியுது. எதுவாக இருந்தாலும் அவருடைய மாநாடு என்ன சொல்ல போகுதோ அதை வைத்து தான் நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியும். அங்கே ஏதாவது பேசினாங்கன்னா பரவாயில்ல, அங்கே பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தன்னுடைய அவர் அவ்வளோ பேசவும் மாட்டார், ரொம்ப டிகிரி காஃபி அவர். அதனால் என்ன பண்ண போகிறாருங்கிறது நாளைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும், அது வேறு விஷயம். அடிப்படையில் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அதிகார பகிர்வில் நான் வரணுங்கிற அந்த கௌரவ பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க யாரையுமே நீங்கள் நம்ப முடியாது, காங்கிரஸையோ அல்லது விசிகாவையோ அல்லது கம்யூனிஸ்டையோ நீங்கள் ஏன் நம்ப முடியாதுன்னு சொன்னால், சுகவாசிகள் ஆகிட்டாங்க அவங்க, ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ரஜினி எப்போதுமே ஒன்று சொல்லுவார், கடவுள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடணும்னுவார். நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போர் அடிச்சிடும், எதுவுமே உங்களுக்கு திகட்டிடும். அந்த அண்ணாமலை அருணாச்சலம் படத்தில் கூட சொல்லுவார் இல்லையா, 3000 கோடி நான் சுருட்டு ஒரு நாள் பூரா நைட்டெல்லாம் பிடிச்சேன், அடுத்த நாள் காலையில் எனக்கு அந்த சுருட்டு வாசனையே பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இவங்களுக்கு கேட்டதெல்லாம் திமுக கொடுத்துட்ருக்கு அதிகார பகிர்வை தவிர. இந்த சின்ன வீடு ரேஞ்சில் ஆயிடுச்சு, நான் வந்து நாகரிகமாக சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த தொண்டர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பெரிய இது இருக்கா, அது நாம தாங்க ஆட்சியில் இருக்கோம், 40-க்கு 40 நாம் தான் வின் பண்ணோம், வின் பண்ணது திமுக, பணத்தை அழுவது திமுக, 30,000 கோடி 40,000 கோடி ரெண்டு பேர்கிட்ட தான் போகுது, அதில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் நல்லா இருக்காங்க. இது எல்லாமே இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மாய உலகத்தில் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இதில் ரஜினி மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப தெள்ளத்தெளிவாக தேசியம் பேசக்கூடிய பாரம்பரியம் கலாச்சாரம் பேசக்கூடிய ரஜினி மாதிரி இருக்கிறவங்களை கூட இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியலில் நீட்டு எதிர்ப்பு அந்த மாதிரியான விஷயத்தை அவருடைய திரைப்படத்திலே கொண்டு வர அளவுக்கு அங்கே வந்து பணம் விளையாடி கொண்டிருக்கு. யாரையும் விலைக்கு வாங்கிடலாம்ங்கிற ஒரு கெத்து வந்து திமுக கிட்டே இருக்குது. ஸோ திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னா தமிழிசை அம்மா பேசினா போகாது. அதிமுகலேருந்து எடப்பாடி ஐயா, நான் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க போகிறேன், எந்த கூட்டணி என்னோட தேர்தலுக்கு முன்னாடி வருகிறதோ அதை வைத்து கூட்டணி ஆட்சி அமைப்பேன் அவர் சொல்லலாம். விஜய் வந்து நான் கூட்டணி ஆட்சி அமைப்பேன், ஆனால் நான் தெரியாது 234லேயும் நாங்கள் தான் நிற்க போகிறோம், 180லேயும் நாங்கள், ஏன்னா அவருக்கு யார் வட்டம் யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் தனியாக நிற்க போகிறேன், ஆனால் நாளைக்கு கூட்டணி ஆட்சிக்கு நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு அவர் சமிஞ்சை கொடுக்கணும். அண்ணாமலை இதெல்லாம் முதலே சொல்லிட்டு போயிட்டார், ஏப்ரல் எனக்கு தெரியாது தெரியும்னா ஜூன் மாதமே அவர் சொல்லிட்டு தான் போனார், கூட்டணி ஆட்சி தான் 2026 வரும்ங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 6% கிறித்தவ சகோதரர்கள் 94% கிறித்தவர்களே கையடக்கப்படுத்தி வச்சுருக்காங்க, 15% மார்க்கத்தவர்கள் 85% மார்க்கத்தவர்களை கைகடத்தி வச்சுருக்காங்க, ஆனால் 35% இந்துக்கள் அவங்க தான் உண்மையிலேயே ஸ்பாயில் ஸ்போர்ட், தவறான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க, காது குத்தினா போகிறோம் கம்மலை போட்டுக்கிட்டால் போகிறோங்கிற அளவுக்கு தங்களை வந்து நாட்டை பற்றிய கவலை இல்லாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. இந்த 35% எந்திரிக்காமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நல்ல வேலையாக நீங்கள் வந்து அண்ணாதுரை ஐயா சொன்ன மாதிரி ஒரு விரலை நீட்டினீங்கன்னா 3 விரல் உங்களை பார்த்து நீட்டும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு தமிழ்தாய் வாழ்த்தில் 2 வரியை 1 முறை ஒருத்தர் விட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு 3 முறை விட்டாங்க, 3 முறை தவறு நடந்தது, டெக்னிக் ஃபால்ட் தானே சார், சரியாக தான் பாடினாங்க லோ வேல்யூமில், அது நீங்களாம் வந்து அதுவும் அவரே சொல்லிட்டார் சார், தேவையில்லாமல் இந்த ஒரு பிரச்சனையை கலப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு வந்து மைக்குனா என்னன்னு தெரியும், மைக்கு டப்பிங் கொடுக்குமா, மைக்கு வந்து சவுண்டு கம்மியாக வரும் இல்லைன்னா சவுண்டு அதிகமாக வரும், மைக்கு டப்பிங் கொடுக்குமா, உங்களை தவறாக பாட வைக்குமா? முதல்ல என்ன வச்சுன்னா தவறாக பாடிட்டாங்க, நிகழ்ச்சியும் தொடங்கிருச்சு, நிகழ்ச்சியும் தொடங்கிருச்சு, அதுக்கப்புறம் உஷாராகி திரும்ப ஒரு முறை எடுத்தாங்க, அதில் தப்பு வந்த உடனே திரும்ப 2வது முறை எடுத்தாங்க. அப்போ தவறு வர மூலம் திருத்திக்கிட்டே இருக்குல்ல திமுக. நீங்கள் நேற்றுக்கு நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம், ஒரு தவறுங்கிறது யார் வேண்டுமானாலும் செய்யலாம், நீங்கள் கேள்விகளை ரெடி பண்ணி கேட்கும்போது கூட தவறுகள் வரும்,
கேமராமேன் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சார் பேட்டரி போடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் கூப்பிட்டேன்னா பேட்டரி போடாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கியா, நீ துரோகி எனக்கு நல்லா தெரியும், நீ ஆரியன் அப்படின்லாம் நான் அவர்கிட்ட பேசலைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஆரியபவன் தான் தெரியும், அவர் போய் எங்கேருந்து ஆரியன் ஆவார். ஸோ இது எல்லாமே நீங்கள் செய்ததனால் வந்தது. நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒன்று காட்டினீங்கன்னா மூணு உங்களை பார்க்கும்னு அண்ணாதுரை ஐயா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 4-5 நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், அதையும் மீறி தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஸோ அதிமுக ஒரு பக்கம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னிடம் 18% 20% தான் இருக்குது, அது திமுகவுக்கும் 21 தான். ஒருவேளை துணை முதல்வர் யாரோ பழிவானு கூட அந்த பாட்டை தவறாக பாடிக்கலாம். ஆ, அப்போ டிடி தமிழ் நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. பிஜேபியிலேருந்து ஒரு 10 பேரை அமிச்சு அந்த பாடுறவங்களை வந்து தப்பாக பாட வைத்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போது இதுவாவது ஒரு இடத்துல நடந்தது, ஒரு அரசு விழா, அங்கே போய் ஒரு தவறு செய்வதற்கு துணிவு வேணும், கொழுப்பு வேணும், கெத்து வேணும், கரெக்டா? ஆனால் டிடி தமிழில் நடந்தபோது வெளியில் ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு இருந்தது, வெளியில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. அந்த டைம்லேருந்து யாராவது வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க கூடாதா? இதுதாங்க நம்ம டிடி எம்டி கொடுத்தாருன்னு ஒரு சீட்டை கொடுத்துட்டு தமிழ்த்தாய் வாதத்தில் 2 வரியை தூக்கிட்டு கொடுத்துருக்க கூடாதா? ஸோ சந்தேகப்படுவதாக இருந்தால் இதை விட அதில் தான் அதிகமாக சந்தேகப்படணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கவர்னராகட்டும் உதயநிதி ஆகட்டும் இந்த விஷயம் வந்து இயல்பாக நடந்தது. ஆனால் ஆண்டவன் இருக்காங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுக்கு நான் இந்த டாபிக் உள்ளே வந்தேன்னா ஆண்டவன் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதிகார பலத்துக்கு வர அளவுக்கு வீசிக்காகல உட்கட்சி பலம் இருக்கா சார்? இல்லை அப்படியே அவங்க தனித்து நின்றாலும் இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு கூட்டணி அவங்க எண்ணம் இருக்குது. முதல்வர் எண்ணம் அந்த கட்சியில் எல்லாருக்குமே இருக்குது. முதல்வர் திரும்ப தான் அப்படி சொன்னால் அனைத்து சமுதாய மக்களும் வாக்களிப்பாங்க. தொண்டர்கள் அளவில் ஒரு கொந்தளிப்பு இருக்குது. ஏனால் பட்டியல் இனத்தவர் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது அந்த காலத்திலலாம் தலித் அல்லது ஹரிஜன் அப்படின்றலாம் பேசி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான வாழ்வாதாரம் வருகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு போகிறீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் நல்லா தான் இருப்பார், ஒரு 10 மேனேஜர் நல்லா குண்டாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பான், அவன்லாம் நல்லா தான் இருக்கான். அந்த கடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறவன் நல்லா இல்லைன்னா நீங்கள் எப்படி அந்த கடையை நடத்துவீங்க? அவன் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பக்கத்தில் ஜெயச்சந்திரனுக்கு போயிடுவான், இல்லைன்னா இந்த பக்கம் ஜாயின் பண்ணி ரத்ன ஃபேன் ஹவுஸுக்கு வந்துடுவான், அதுக்காக அவங்க இருக்கணும். பட் விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வரைக்கும் ஒரு கொந்த, ஐயா இது எல்லாமே எங்கே தப்பாச்சுன்னா பிஜேபியும் சேர்த்து சொல்கிறேன், 98 பிறகு திமுகவின் அடிமைகளாக ஒவ்வொருத்தரும் மாறிக்கொண்டு வந்தார்கள். ஏன்னா அதுக்கு அந்த 98 பிறகு இந்த அதிமுக அப்படிங்கிறது பிஜேபி ஓட மோதி அதுக்கப்புறம் மத்திய அரசு பக்கம் அது போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது இல்லையா, அந்த 14 வருடம் அந்த 14 வருடம் திமுகவில் அதுக்கு முன்னாடி ஏன் நடக்கலைன்னா அது ஃபுல்லாக மாறன் கண்ட்ரோலில் இருந்தது, அப்போ இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பட் இந்த 14 வருடம் இவங்க இந்தியாவில் போய் பெரிய அளவில் வேலை செய்யணும்னு போய் அதுவும் காங்கிரஸோடைய கூட்டணியில் அந்த 10 வருடம் இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் தான் இந்த அடிமைகளை உருவாக்குற வேலை பெரிய அளவில் நடந்தது. ஸோ மாற்றி மாற்றி கூட்டணி வைத்து கொண்டிருந்தவங்கெல்லாம் ஒரு இடத்துல போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. 2016 அந்த 3வது அணி அமைவதற்கு ஜெயலலிதா அம்மா ஒரு காரணம், அதற்கு வைகோவை பயன்படுத்தி கொண்டார். விஜயகாந்துக்கு வந்து சூடேத்தி விடுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, அவரை நீங்கள் தான் முதலமைச்சருங்க வந்தீங்கன்னா விட்டு சாத்திரலாம் அப்படின்லாம் சொல்லி அவர் சூடேத்தி விட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டும் சரி விசிகாவும் சரி அந்த 3வது அணியை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிட்டாங்க, அதில் ஒரு நேர்மையான முயற்சியை எடுத்தாங்க, அவங்க அப்படியே மழுங்கடிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம். இன்றைக்கி இந்த திமுகவை விரட்டணும், ஏன்னா 2 பேர் 30,000 கோடி 40,000 கோடி வருஷத்துக்கு சம்பாதிப்பான் அப்படின்னு சொன்னால் அது ஆபத்தினுடைய உச்சகட்டம். அதற்கு கீழே ஒரு குறுநில மன்னர்கள் ஒரு 12 பேர் இருப்பாங்க, அவங்க கொடுத்த பணத்தை கொண்டு வருவாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஆபத்தானது. அதை இவர்கள் உணர தொடங்கியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ரவிக்குமார் ஐயா அமைதியாக இருக்கலாம், வன்னியரசுக்கு வேறு கமர்ஷியல்ஸ் இருக்குது, இருந்தாலும் அந்த கோபம் ஆத்திரம்லாம் இருக்கத்தான் செய்யும். அர்ஜுன் உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பணம் நேர்மையாக வருது, ஏன்னா அவரிடம் அவர் திமுகவுக்கு 1200 கோடி பாண்டிலேயே திமுகவுக்கும் டிஎம்சிக்கும் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது. அப்போ வந்ததுக்கப்புறம் விசிகாவில் நிறைய மாற்றங்கள் வரும். சீமானை பேசி பிரயோஜனமே இல்லை,
சீமானுக்கு இருக்க தைரியம் திருமாவுக்கு இல்லை தானே. அப்ப நீ சீமான பாராட்டி தானே ஆகணும். நான் வந்து விமர்சித்தால் தைரியம்னு சொல்றதா இருக்கு. ஒரு சமுதாயத்தை மட்டும் தான் போர்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. இவர் அனைத்து சமுதாயம் அரவணைச்சிட்டு போறாரு. சீமான் அவர் என்ன தப்பு பண்ற? அனைத்து சமுதாயத்தை எங்க அரவணைச்சிட்டு போறாரு? எல்லாருக்கும் அதுதான் அறுதி. இல்லைங்க, நீங்க முடிஞ்சிச்சுன்னா உங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு மேடை எனக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பேன். செம்மையாக திட்டுவேன். முதல் நாள் 4 பேர் வருவான், அடுத்த நாள் 6 பேர் வருவான், அதுக்கப்புறம் 12 பேர், 18 பேர், 24 பேர், 36 பேர். அதுக்கு மேலே ஆள் வரமாட்டாங்க. இந்த டீ கடையில் கூட்டம் இருந்ததுன்னா பக்கத்து கடைக்கு போவீங்க இல்லையா? சீமான் கூட்டம் ஓவருன்றீங்க. அப்போ நீங்கள் அவருடைய வாக்கு என்ன வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்களேன். 8000 வாக்கு வந்து 10000 ஆகி இப்போ 13000 வாக்குகள் நான் இருக்க சார். அங்கீகாரமும் வாங்கிட்டாரு. திருமாவளவனும் அதே டைம் தான் கட்சியை அங்கீகாரப்படுத்துறாரு. சீமானும் அதே நேரத்தில் தான் கட்சியை அங்கீகாரப்படுத்துறாரு. எது முன்னாடி வந்த கட்சி? சீமான் 234 தொகுதியில் நிற்கிறாரு, 40 தொகுதியில் நிற்கிறாரு. அவருடைய வாக்குகளை வைத்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு. எங்கேயாவது ஜெயிக்கிறாராங்கிறது முக்கியமாக வேண்டாமா? ஸோ சீமான் அப்படிங்கிறவருடைய எண்ணிக்கை முடிந்தது. இதுக்கப்புறம் அதை ஜம்ப் பண்ணி மேலே வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. சீமானை முடிக்கிறதுக்காகவே அரசியல் பின்னாடி ஒன்று இருக்கு. யாரோ ஒரு கட்சி உட்கட்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவரை பொட்டிக்கடை கொண்டு வர தான் சொன்னாங்க. அவர் ஒரு சின்னதாக ஒரு மால் ரெடி பண்ணியிருக்கார். அதோட முடிஞ்சது. அதுதான் பெரிய அளவு விளைவு. அதற்கு மேலே, ஏன்னா அவர் தன்னுடைய வேட்பாளர்களை திரும்ப 98% வேட்பாளர்களை ரிப்பீட் பண்ண முடியல. வேட்பாளர்களே உங்களால் ரிப்பீட் பண்ண முடியல. நீங்கள் தொண்டரை எப்படி அதிகரிப்பீங்க? அப்போ இந்த 98% வேட்பாளர்கள் எங்கேருந்து வர்றாங்க? இல்லை, சீமானோட அந்த சரிவு வந்து விஜயோட வருகையே ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை 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 இல்லை, சீமான் வராங்க வேலையாவதுன்ற மாதிரி பார்க்கப்படுது. சீமான் அவர்களை நேர்மையாக புரிஞ்சுப்பீங்கன்னா ஒரு சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் அவ்வளோதான். தண்ணி ரொப்பலாம் கீழே வரும், தண்ணி ரொப்பலாம் கீழே 1100 சிந்திரும். ஏன் அந்த டேங்கில் தண்ணி தான் ரொப்பணுமா சார்? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் எண்ணிக்கை அவ்வளோதான், அதனுடைய இருப்பு அவ்வளோதான். அதோட முடிஞ்சிருச்சு. இனி அவர் எந்த அவர் எவ்வளோ, ஏன்னா அவருடைய கிரிட்டிசிசம்லேருந்து தீட்டுவதற்கான வரணும், திட்டுறதுலேருந்து தீட்டுவதற்கான துணியில் வரணும். நான் அவரை பற்றி அதிகம் பேச விரும்பல, ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. அது இப்படியே வளர்ந்துக்கிட்டே வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. 13000, 13500, 14000, 14700, இவ்வளவு தான். இது ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க கட்சிக்குள்ள சார் இந்த இடத்துலலாம் நம்ம நின்ந்தோம்னா கண்டிப்பாக சீட்டு வாங்க முடியும், மற்ற இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவதற்கு தைரியம் இருக்கா? பாமக எடுத்துக்கோங்க, எத்தனையோ வருடமாக இருக்கு இல்லையா, எத்தனையோ வருடமாக இருக்குது. போன தேர்தலில் நிறைய தொகுதிகளில் அவங்க நிற்கிறாங்க, பிஜேபியோடைய கூட்டணியில் நிற்கிறாங்க. ஒரே ஒரு தொகுதியில் தானே அவங்களால 3000 வாக்குக்குள்ளே வர முடியுது, அது கூட சௌமியா மேடம் நின்றதுனால. இல்லை 3000 இல்லையா, 25000 வாட்டவர் அவ்வளோதானே, அதுக்கு மேலே முடியலையே. மற்ற இடத்துலலாம் முடியவே இல்லையா, அதுக்கு எதுக்கு அவங்க 10 சீட்டு எடுத்துக்கிட்டாங்க? இவங்க இந்த சீட்டுக்கு வந்த உடனே அன்புமணி எடுத்துட்டாங்கன்னு எதுக்கு பாஜக கொடுத்ததுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை. அது 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 என்னுடைய டீவியேஷன் பேரம். நான் அந்த டீவியேஷனுக்குள்ளே வர முடியும் இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக கொடுத்துருக்கு, அதிமுக கொடுத்துருக்கு, ஜெயலலிதா. நீங்கள் இதில் நீங்கள் பாராளுமன்றத்தை வைத்து கொண்டு சொல்லாதீங்க. அவங்க இவ்வளோ நாள் தக்க வச்சு கொண்டதை இங்கேயும் அங்கேயும் ஒட்டிக்கிட்டு தக்க வச்சு. நான் உங்களுக்கு மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வரேன். அன்புமணி ஐயாவுடைய மனைவி நிற்கிறாங்கன்ன உடனே ஒட்டுமொத்த பாமகவும் இந்த தொகுதியில் தான் வேலை செய்யுது. அதனால தான் இவங்களால் கிட்டக்க வர முடிஞ்சது. அதே மாதிரி தேமுதிகவை எடுத்துக்கோங்க, 7 சீட்டோ நிற்கிறாங்க. அவருடைய மகன் வந்து 3000-4000 வாக்கு வித்தியாசத்துக்குள்ளே வர்றாரு. ஒட்டுமொத்த தேமுதிகவில் இருக்கிறவங்க மீதி எல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க. திமுக இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கூட அந்த அத்தனை தொகுதிகளில் வேலை செய்யாமல் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் வேலை செய்கிறாங்க. சீமானுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். அவங்களுக்கு அந்த 234 தொகுதியிலையும் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. மக்களாக தானே வந்து தான் அவருடைய ஓட்டு போடுறாங்க. ஒரு மாற்றம் வேணுங்க, இவங்கெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஐயா பேச்சு கேட்டு தான் அந்த வாக்கே வருது. எவ்வளோ நாளைக்கு அதை நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது பிஜேபியில், தெளிவாக இருக்காங்க. அவர் வந்த உடனே பெரிய மாற்றம் வந்ததுன்னா பிஜேபிக்கு பின்னாடி மிகப்பெரிய செட்டப் இருக்குல்ல. லண்டன்லேருந்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழக அரசியலையும் சரி பாஜகலையும் சரி என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? நாளைக்கு இந்த இது விஜயோடைய மாநாட்டின் மூலமாக என்ன தெரிய வருகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய. அண்ணாமலை ஐயா வந்த உடனே நடக்க போகிற மிகப்பெரிய விஷயத்துக்கு இவரோடது வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து சேரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திமுக பிஜேபி அப்படின்னு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். எடப்பாடி ஐயா எங்கேயாவது ஒரு ஓரம் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கதைகளை சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்பப்போ போராட்டம் நடத்துவார், தேவைப்பட்டால் மாநாடு நடத்துவார். தான் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டே இருப்பார்.
இவர் விஜய் ஐயா பெருசாக எதுவும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். முதல் தேர்தல் நிற்பாரு, எல்லாருமே முதல் தேர்தல் நிற்கலாமல்ல, அதில் என்ன இருக்குது? 10% வாக்கு, 9% வாக்கு. நான் ஆட்சியை 2048 பிடிக்க முயற்சி பண்ணி 4044 எப்படியாவது பிடிச்சிருவேன், பேசுங்க. அப் இவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது அந்த நெருப்புக்கு பெட்ரோல் ஊற்றுறத வேலையாக நடக்கும். அண்ணாமலை ஏற்ற போகிற அந்த நெருப்புக்கு இவர் வந்து பெட்ரோல் ஊற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராக ஊற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் தன்னைத்தானே தான் எரிச்சுக்கும், ஆள் கிளம்பி வந்துடுவான், அடுத்த 2வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவான், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எதுவாக இருந்தாலும் அதை வைத்து தான் பேச முடியும். ஆனால் விஜய் என்பவர் அவர் எடுக்கக்கூடிய நேர்மையான முடிவுகளின் மூலமாக மாற்றத்தை கொண்டு வருவார், அவர் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளின் மூலமாக அர்த்தமற்று போவார். எப்படி பார்த்தாலும் திமுக அதிமுகவுக்கு விஜயால் பாதிப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு தெரியல. நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி.